ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேமிங் வித் குட்டியோகுள் சேனல். இந்த விடோவில் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரேங்க்டு மேட்ச் கேமில் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரீ ஹைலைட் பாஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு மூணு ஆப்போட லிங்க்கை கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஆப்போட லிங்க்ஸ் எல்லாம் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சும்மா ஒரே புல்லட் தான், சும்மா மண்டைக்கு தான் ஏறிச்சு. ஏன் 94ல இதுதான் ஒரு ப்ளஸ்ஸு, சும்மா லைட்டாக தூக்குனாலே போதும், சூப்பராக ஹெட்ஷாட் விழும். ஸோ எனக்கு ஸ்கேரோட நெக்ஸ்ட்டு இந்த கன்று தான் ரொம்ப பவர்ஃபுல்னு தோணுது. ஸோ நானும் இப்போலாம் A94 தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஆனால் மிட் ரேஞ்சுக்கு தான் கரெக்டாக இருக்கும், ஸோ லாங் ரேஞ்சுக்கு சுத்தமாக செட் ஆகாது. ஓகே, மறக்காமல் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி அந்த ஆப்பை வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்பவும் போல் நம்ம கிளாக் டவரில் தான் இறங்கியிருக்கோம். ஸோ கிளாக் டவரில் இறங்கி லூட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஃபேக்ட்ரிக்கு பக்கமாக போகலாம். ஓகே, நான் ஒரு போன வீடியோவில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அது எப்படி ப்ரோ கிளியர் பண்ணுறது, நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ யாரும் பார்க்கலாம், மறக்காமல் சைடில் ஐ பட்டன் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். ஓகே, எப்படி என்ன ப்ரோ பண்ணுறது, அதுக்கு சொல்யூஷன் என்ன ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு எல்லோரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஸோ எனக்கு ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குன்னு, நான் அப்டேட்டு வந்த புதுசில் மட்டும்தான் எனக்கு அப்படி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதுவாக கிளியர் ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப இது க்ரௌட் வரல, அதனால் அப்பயே கிளியர் ஆயிடுச்சு. எனக்கு வந்து ஒரு 1 hour தான் அந்த மாதிரி ஆகிட்டுருந்துச்சு. ஸோ எப்படி ப்ரோ கிளியர் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு கிளியர் ஆகிடுச்சு, உங்களுக்கு எப்படி கிளியர் ஆகலைன்னா மறக்காமல் ஆப் கிளியர் டேட்டா இந்த மாதிரி கொடுங்க. ஏன்னா இது எல்லாம் கமெண்ட்டில் சொன்னவங்க தான் கிளியர் டேட்டா கொடுத்தா கரெக்டாகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி யாருக்குன்னா இப்போவும் அந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கிளியர் டேட்டா கொடுங்க, இல்லைன்னா ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் தான் அப்படி இருந்துச்சு. ஸோ இப்போலாம் எனக்கு கரெக்டாக தான் இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, வேறு எதுவும் சொல்கிறது இல்லை நினைக்கிறேன். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா அடித்த 2 கிலுமே வேறு லெவலாக ஹெட்ஷாட் வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு தான் A94 தரமாக வந்துச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா பூச்சினாக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த மேட்ச்சில் நான் ஒரு 13 kill போட்டிருப்பேன். ஸோ அதனால தான் வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வீடியோ வருங்க. ஸோ டெய்லி வரும், அப்படி இல்லைன்னா ஒரு நிமிட்டு ஒரு நாள் கண்டிப்பாக வரும். ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க. ஓகே, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஸோ கமெண்ட் பண்ணியிருந்தேன், இதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நீங்கள் என்னை திட்டி இருந்தாலும் மறக்காமல் நான் கமெண்ட் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இதுக்கப்புறம் யாரும் ஒரு இதுவில் வேணாம். ஸோ கண்டிப்பாக எல்லார் கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன், ட்ரை பண்ணுவேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த பாரில் ஒரு தட்டு தட்டிட்டு அப்படியே கிரனேடை வாரி ஓடிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தனும் சிக்க மாட்டான், கொஞ்சம் அதான் கடுப்பாக இருக்குது. ஸோ நாங்கள் கிளாக் டவரே போயிட்டோம்னா பாருங்களேன், அது வரைக்கும் ஒருத்தனும் சிக்கலை. ஸோ லாஸ்ட்டு ஒரு 26 பேரில் தான் நானே ஒரு 11 பேரை போட்டிருப்பேன். அதுவே ஒரு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், போகிறேன்னா நேராக பீமாசக்தி போவேன். ஸோ பீமாசக்தி போட்டால் அங்கேயும் ஒருத்தனும் இருக்க மாட்டான். சரி, அங்கே போயிட்டு எவனா இருப்பானான் செக் பண்ணலான்னு பார்த்தா ஸ்கேனரும் வந்துச்சு, ஸ்கேனர்லேயும் ஒருத்தனும் இல்லை. செம கடுப்பாயிடுச்சு. சரி ஓகே, போகலாம், மறுபடியும் கிளாக் டவரே போகலாம், எவனா சுற்றின்னு போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிளாக் டவருக்கே போயிட்டோம். கிளாக் டவரில் போன பிறகு தான் இனிமி மாட்டுவானுலாம் இல்லையான்னு நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள். நம்ம கூட யார் யார் ஆடி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆடி இருக்கேன், அப்புறம் ஹிட்லர் சேன், அது பாட்டுன்னு ஏதேதோ ஒளிங்கிது சைடில் மைக் ஆன் பண்ணி சவுண்டு கேட்டுனே இருக்குது. அப்புறம் லோக்கல் கேமிங் ஆடியிருக்காப்புற, அப்புறம் தீபக்னு ஒருத்தர் ஆடியிருக்காவர். ஓகே, போகலாம், கிளாக் டவரே போயாச்சு. அதாவது கிளாக் டவரில் தான் இறங்கணும், கிளாக் டவர் போயிட்டு அப்புறம் ஃபேக்ட்ரி போயிட்டு பூச்சினாக்கு போயிட்டு அப்படியே இப்போது பீமாசக்தி வந்து மறுபடியும் கிளாக் டவர், அதாவது ஒரு ரவுண்டே அடிச்சிட்டோம். அப்பையும் ஒருத்தனும் சிக்கலை. இந்த மாதிரிலாம் இருந்தால் சமகாண்டாயிடும், இல்லை சரி என்னடா இது கடுப்பாக இருக்குதுன்ட்டு ரெக்கார்டரே ஆஃப் பண்ணலான்னு இருந்தேன். நல்ல வேலை ஆஃப் பண்ணல, இல்லைன்னா ஒரு கண்டென்ட் போயிருக்கோம்ப்பா, என்ன பண்ணுறது. மறுபடியும் இதே இடத்துல தான் ஒரு தடி வாங்கினான் செம்மையா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேக்ட்ரியில் இனிமே இருப்பான், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா சுட்டு காமிச்சிட்டான், அவ்வளோதான். இதுக்கப்புறம் உட போகிறதுல அவனை அடித்து நவுத்திடலாம் அவனை போயிட்டு. அடப்பா ஓசிக்கலாது, ஐயோ எவ்வளோ ஓசிக்கலச்சுட்டுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் நாக் பண்ணியாச்சு, அவனை கிள்ளச்சரா கிள்ளச்சரா அப்படி கிள்ள வந்துச்சு.
இங்கே பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் நாக் பண்ணி வச்சான் பொழுதுது, அவனை இப்படி முன்னாடி தலையை என் பக்கம் வச்சிருக்கவே ஓசிக்கல் எச்சாட்டுக்கெல்லாம் வந்துச்சு. பரவாயில்ல, அவன் எடுக்கிற முடிவெல்லாம் நம்மளுக்கு சாதகமாக தான் போகுது. இப்போ பாருங்கள் செம்மையான வேறு லெவலாக எச்சாடு வந்துச்சு இப்போது. ஸோ அவனை அடிச்சு கில்ல வச்சுக்கலாம். ஓகே, என்ன சுற்றி சுற்றி நம்ம லூட் பாக்ஸாகவே இருக்குது. நல்லதான், அதுலேயும் ஒரு கெத்து இருக்கு இல்லையா. சரி ஓகே, இங்கே எவனோ இருந்தால் மாதிரியே இருந்துச்சு. ரைட்லேருந்து அடிக்கிறான், பேக் ஏறமோ வேறு இல்லை, இங்கே ஒருத்தன் சுற்றின்னு வேறு இருக்கான். எவன் அடிக்குதுன்னு ஒன்றும் புரியல. பார்த்தா பின்னாடி ஒருத்தன் அடிக்கிறான், எங்கடாடே எங்கேந்துடா ஒரே அடியாக வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி சுற்றின்னு போய் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போனேன். இந்த பக்கம் போனால் ஆஹா அவன் ஆளே செய்யலை. சரி இந்த பக்கமே எவனும் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இப்படிக்கா வந்தேன். இப்படிக்கா வந்துட்டு சரி இங்கே இருந்தால் ஒரே இடத்துல இருந்தால் வேலைக்கு ஆகாது, கொஞ்சம் நவுந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே ஓடி போய் ஒழிஞ்சி ஒழிஞ்சி ஓடணும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய க்ளோவில் வச்சிங்கன்னா சரி க்ளோவில் பொறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோவில் பொறிக்கணும் கிரேனேடு எல்லாத்தையும் எடுத்துக்கினு. இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் ஓடினேருக்கான், விடுமா நாங்கள் ஒய்யால இரு வண்டம் பேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா காரை எடுக்குது பயபுள்ள. உங்கள் ஒய்யால காரை எடுக்கிற இறா கொளுத்துறேன் காரை சொல்லிட்டு அப்படியே கொளுத்து கொளுத்துனு கொளுத்தியாச்சு. பார்த்தா நம்ம இட்ல சேனை பறக்க விட்டான். ஐயோ பாவம், இட்ல சேனையாக போச்சு உனக்கு ராசி இல்லைப்பா, அச்சு முச்சு விட்டுருவானோ. இல்லை இல்லை நல்ல வேலை முடிக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் தான் இவனுக்கும் செம்மையாக அடிச்சாடுவான் பாருங்கள். ஸோ சிப்பை அப்படியே உக்காந்து இப்படி ஏந்திச்சி அப்படியே அழுக்க ஒரு ட்ராக் பண்ணிங்கன்னா அழகாக ஒரு அடிச்சாட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் சைட்லேருந்து அடிக்கிறான். சரி நம்மளும் அங்கே ரெண்டு பேர் இருக்காங்க, பார்த்தா யாரும் க்ளோவல் போட்டாங்க. ஏன்பா உங்களுக்கு இந்த வேலை? சரி இவனுக்கு ட்ராக் பண்ணலான்னு பார்க்குறேன் அந்த ஏமிங் மேலேயே போகல. அப்படியே ஒரு கில்லு வந்துச்சு. அது என் கீழே தான், ஏன்னா அங்கேயே நான் அவ்வளோ டேமேஜ் கொடுத்து தான் வர வச்சேன் அவனை. ஸோ அது ஓசிக்கலாம் போகலை, அது வரைக்கும் நல்லது. அப்படியே ஏற மூலம் எவ்வளோ தேவையோ பொறுக்கிக்கின்னு இதுக்கப்புறம் நேராக பீமாசக்தி தான் போனோம். ஸோ பீமாசக்தியிலே முஞ்சிருந்தான் நினைக்கிற மேட்ச்சு, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்று. எங்கடா இருக்கீங்க டோய்? இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எல்சா பிட்டாண்ட எனிமி இருப்பான். எல்சா பிட்டாண்டேருந்து எங்கள் டீம்மேட்ஸ் அடிப்பான். அப்படியே நான் ஒருத்தனை நாக் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஆமாம் நாக் பண்ணிவிட்டு ஓடிடுவேன். பாருங்கள் எப்படி போகுதுன்னு. என்ன அளவு பதுக்குள்ளேயே 12 ஆயிடுச்சா? ஓ மை காட். இங்கே பார்த்தீங்கன்னா தோ இருக்கான் எனிமி. ஸோ சுட்டு நல்ல டேமேஜ், நாக்கும் பண்ணிட்டேன். சரி இதுக்கப்புறம் பொறுத்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கி எல்லான்ட்டு ஓடிட்டேன் ரைட் சைடு. இங்கேருந்து நல்ல வேலை இந்த இடத்துல எவனும் இல்லை, இல்லைன்னா ஒரு ரெடியாக வச்சிருந்தாலே எனக்கு மண்டை தெரிச்சிருக்கோம். அதனால் இங்கே எவனும் இல்லாத எனக்கு ஒரு ப்ளஸ்ஸாக போயிடுச்சு. இங்கே தான் அந்த ரெண்டு எத்தனை 4 கிலோன்னு வரும்னு நினைக்கிறேன். ஸோ செம்மையாக இருக்கும், இங்கே ஒரு ஸ்குவாட் முடிச்சிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்த அழுக்காக நின்றுங்கிறான். அப்படியே அழகாக மண்டியில் தட்டி விட்டு அவனை அடித்து கில்லும் எடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி அடிச்சுனுங்கிறானுங்கோ எங்கால. ஹிட்லர் சேனல் 3 பேர் சேர்ந்து சொருவிட்டு இருக்கானுங்க. ஒருத்த நாக் ஆகிட்டான், யாரோ டேமேஜ் கொடுத்துருப்பாங்க போலது. இவனுக்கு அப்படியே ஹெட்ஷாட்டும் விழுந்து விட்டது. ஆனால் யூஎம்பியில் வச்சு நான் கில் பண்ணுறேனே, அதான் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்த நல்லா டேமேஜ் கொடுத்துறான் எனக்கு. ஸோ இப்படி வெளியே வந்து அவ்வளோதான், அடித்து முடிச்சாச்சு. நம்ம ஆளை போய் காப்பாற்றுறதுக்குள்ளே நம்ம ஆள் டெத்து. அப்புறம் சரி அங்கே போய் ஹீல் பண்ணலான்னு பார்த்தா நம்மகிட்ட மெடிக்கிட்டு இல்லை. சரி அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, வேணாம் ப்ரோ வந்தாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டாரு. சரி வேணாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெடிக்கிட்ட போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கிட்ட போட்டாச்சு. ஓகே இப்போதினா இங்கே எவனா இருக்கானான் செக் பண்ணிட்டு அப்படியே நேராக ஜோனுக்குள்ளே போக வேண்டியதான். எவனும் இருக்கா மாதிரி தெரில. எனக்கு எம்பி பாட்டி கட்சிச்சுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கடைசி வரைக்கும் இந்த பாடி எம்பி பாட்டி கட்சிச்சுப்பா, இதுக்கப்புறம் எவன் வந்தாலும் ஆச்சிடலாம் அப்படின்னு தைரியத்தில் போயிட்டே இருந்தேன். அப்புறம் இதெல்லாம் கிளாசிக் மேட்ச் நினச்சிக்க போகிறீங்க. ஸோ இது ரேங்க்டு மேட்ச் தான். அந்த அப்டேட்டு ஸ்டார்டிங்கில் விட்டுருந்தாங்க இல்லையா, அந்த என்ன அது அது பேர் தெரில, ஏதோ சில மாரி நிற்க வச்சுட்டு ஓடுவாங்கல்ல அந்த நூப் நூப் ரேங்க் பண்ணுறத, அதெல்லாம் ரேங்க்டு மேட்ச்சில் இருந்துச்சு இல்லையா, அந்த மேட்ச் தான் இது. ஸோ நீ கடைசிலேயே பாருங்கள், அது ரேங்க்டு மேட்ச் தான் தெரியும். ஸோ அப்புறம் யாரும் கிளாசிக் மேட்ச் இது கிளாசிக் மேட்ச் தானே டே கிளாசிக் ஆட்டெலாம் சீன் போடுறியா அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஏன்னா நம்ம ஆளுங்க அப்படிலாம் இருக்காங்கப்பா, என்ன பண்ணுறது. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டவர் மேலே ஒருத்தருக்கான்னு நினைக்கிறேன். அந்த டவராண்ட ஒருத்தருக்கான், இந்த டவர் மேலே ஒருத்தருக்கான், எல்லாம் ஒரே கும்பல் போலக்குது. நம்மளை சுற்றி போட்டு ஸ்கோப் போடுறானுங்க. இவன் ஒருத்தனா கிரேனேடு வராதுன்னு தெரிஞ்சும் கிரேனேடை வேஸ்ட் பண்ணுறான் எதுக்குன்னு தெரியல. சரி இந்த இடத்துல இருந்தால் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் செம்மையாக அடித்து கில்லும் அடித்து விட்டேன். இன்னும் பார்த்தீங்கன்னா 3 பேர். ஸோ நம்ம ரைட்டில் லெஃப்டில் ஓடிடுவோன்ட்டு அப்படியே இந்த பக்கம் ஓடியாந்தான் பார்த்தா இங்கே ஒரு பீஸு நின்றுனுக்குது.
அப்படியே அழகாக ஒரு மண்டையில் ரெண்டு தட்டு தட்டிட்டு கூட்டினு அப்படியே போக வேண்டியதான். ஆடப்பாவி அவங்க கிட்ட போய் சுத்துறாதுராடே கொய்யால, ஏண்டா இப்படி பண்ணுறாடே நீ வேற. ஆச்சு முடிச்சிட்டானுங்க, ஓசியில் போட்டானுங்க. ஐயோ இப்போ பாரு ஒரு சரியான ஒரு WTF மூமெண்ட் நடக்கும் பாருங்க. இந்த க்ளோவால் உள்ள வந்து ஹாப்பியாக செத்துட்டேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை பை, லவ் யூ ஸோ மச்.